அனைவருக்கும் வணக்கம். பகிரி அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தமிழ் வந்து ஒரு தட்டையான மொழியாக நம்ம வந்து எப்பயுமே ஒரு நாணயம் போல பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரே மாதிரியான மொழியாக அதை பயன்படுத்திக்கிட்டு கொண்டு இருக்கோம். எந்த ஆங்கில வார்த்தை வந்தாலும் அதற்கு வந்து மாற்று கண்டுபிடிக்காமல் அதே ஆங்கில வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம் சங்க இலக்கியத்தில் வந்த பல வார்த்தைகள் காணா போய் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. தமிழில் வந்து தமிழ் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வார்த்தைகள்லாம் மீண்டெடுக்கப்பட்டது. அந்த வார்த்தைகள் மீண்டெடுக்கப்படுறப்ப வந்து அழகான விஷயங்கள்லாம் கிடைக்கிது. கம்ப்யூட்டருக்கு வந்து கணிப்பொறின்னு ஒருத்தர் வந்து சுஜாதா கண்டுபிடிக்க அதை கணினின்னு அப்படின்னு ஒரு அழகான சொல்லாக மாத்துறது அப்படிலாம் நடக்கிறப்ப தான் வந்து நான் என்னுடைய அங்காடி திரு திரைப்படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்காடி திருன்னு டைட்டில் வச்சோடனே அங்காடி திருவா அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அங்கன்வாடியா அப்படின்னு கேட்டாங்க. இப்படின்னு ஒரு பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த பேர் ரீச் ஆகுமா ரீச் ஆகாதா அப்படின்னு நான் வந்து ரொம்ப தயக்கத்தோட இருந்தேன். எப்படி அங்காடி திருனா இது போய் சேருமா? சங்கர்தர் சொல்லுவார், ஒரு டைட்டிலுங்கிறது போய் சேரணுயா அப்படின்னு சொல்லிட்டு. பெக்குலியராக இருக்குது, புது வார்த்தையாக இருக்குது, இது போய் சேருமா சேராதா அப்படின்னு நிறைய தயக்கங்களோட. ஏன்னா வெயில் டைட்டில் வைக்கிறப்ப அவர் சொன்னார், உன் இஷ்டம் யா போயா, வெயில் தான் போய் சேருமான்னு தெரியாதியா அப்படின்னு சொன்னார். மலையை விரும்புகிற ஊரில் வெயில் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வச்ச பிறகு வந்து சட்டசபையிலேயே அது பேசப்பட்டு பாண்டி பஜாருடைய பேர் வந்து சவுந்தரபாண்டிய நங்காடி என்று மாறியது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு அழகான வார்த்தையை வந்து ஒரு கவிஞன் ஒரு கலைஞன் வந்து ஒரு சமூகத்துக்கு வழங்குறான். அந்த அந்த வழங்குவது மூலியமாக அந்த வார்த்தை வந்து புழக்கத்துக்குரிய வார்த்தையாக சொல்லாடலாக இரவை வந்து நாம் பல்வேறு விதமாக யாமம் அப்படின்னு பல்வேறு விதமாக நம்ம வந்து உச்சரிப்பதற்கு தினமும் பயன்படுத்துவதற்கான ஒரு வார்த்தையாக மாறுகிறது. வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சொல்கிறப்ப அதில் வந்து புதுசாக வந்து பகிரின்னு ஒரு வார்த்தையை வந்து கலைஞன் வந்து இந்த சமூகத்துக்கு வழங்குறான். அது வந்து தினச்சொல்லாக அது வந்து தொடர்ந்து நம்மளுடைய வழக்காடல்களில் சொல்லாடல்களில் மாறுகிறது. இப்போ தொடரின்னு அழகாக பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சொல்லாடலாக அந்த மாறின அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இன்விடேஷன் பார்க்குறப்ப. அப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்து விவசாயத்தை பற்றி பேசுது. ஏதாவது சமூகத்துக்கு ஒரு கடமையை ஒரு செய்யணுங்கிறது ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கடமையாக நான் நினைக்கிறேன். நான் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிறது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. விவசாயம் வந்து செத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த விவசாயம் முக்கியங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து ஒரு இந்த படம் பேசுதுங்கிறது வந்து முக்கியமான நிலைப்பாடு. என்னைக்கு வந்து நேருஜி வந்து காந்தி கையிலிருந்து வாங்குறப்ப இந்த நாட்டில் இந்த நாடு விவசாயம் என்னதுன்னு அவர் நினைக்காம இது வந்து தொழிற்சாலையாக்கணும் இந்த நாடை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே விவசாயம் வந்து இந்தியாவில் செத்துருச்சு. ஒரு கொக்கோ கோலா தயாரிக்கிறதுக்கு வந்து 12 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிற ஒரு நாட்டில் வந்து நாம் தொடர்ந்து தண்ணியை இழந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய நிலத்தடி நீரை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய விவசாய நிலைமையெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது இப்படின்னு அடுத்த ஒரு 15 வருடங்களில் விவசாயம் தமிழகத்தில் இருக்குமா, வெளியிருந்து நம்ம அரிசி இறக்குமதி பண்ணுற நிலைமையில் நம்ம இருப்போமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கோம். H2 வாட்டரை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிலத்தடி நீரை மொத்தத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் அழுக்குமாடி கட்டிடமாக கட்டிக்கிட்டே இருக்கோம். விவசாயம் போகிறதுக்கு நிலத்தெல்லாம் விற்றுட்டு வந்து ஐடிஐ படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் நம்ம குழந்தைகள் நம்ம பசங்க நண்பர்கள்லாம் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையில் வந்து டோட்டல் விவசாயத்தை இழந்துட்டோம். இது இந்த அரசாங்கம் உணர்ந்திருக்கா உணரலையான்னு தெரில. இங்கே அரசியல் பேசணுமா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரில. இருந்தாலும் சீமான் அவர்களுடைய அந்த அவருடைய தேர்தல் அறிக்கையை படிக்கிறப்ப விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ நிலைமை வந்து இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாதா, இந்தியா ஒரு விவசாய நாடு என்று நேருக்கு அந்த அந்த கனவு அன்று தோண்டி இருக்கக்கூடாதா, தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்கே இறக்குற காரை இறக்குமதி பண்ணிடலாம், அரிசி இறக்குமதி பண்ணுற ஒரு நிலையில் வந்து இந்தியாவை கொண்டு வந்து விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலை வந்து மொத்தமும் இது எப்படி ஒரு 80 வருஷம் அரசியல் மொத்தத்துலேயும் தொழிற்சாலையை கொண்டு வந்து இறக்கணும்னு மோடி வந்து நாடு நாடாட போயிட்டு இருக்காரு. எங்கள் நாட்டில் வந்து விவசாயம் பண்ண, எங்கள் நாட்டில் வந்து தொழிற்சாலையை தொடங்க நோக்கியா தொடங்குன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான நிலத்தடி நீரை நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷம். ஸோ நம்மளுடைய வளம் மொத்தமும் பறிப்போய் கொண்டே இருக்கிற ஒரு நிலையில வந்து நாளைக்கு இந்தியா வந்து ஒரு 20 வருஷத்துல எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம உணவுப் பொருட்களுக்காக கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறோம். இதை ஒரு திரைப்படம் சின்னதாக சொல்லும் போது அது போய் சேருகிற இடம் வந்து மிகப்பெரியதாக இருக்கும்.
ஒரு ஒரு பத்திரிகையோ ஒரு அரசியல் கட்சியோ சொல்றதை விட ஒரு சினிமா அதை சொல்றப்ப வந்து அது பெரிய விஷயமாக இருக்கும். நீங்க நண்பர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைரத்னு ஒரு படம் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆணவ கொலையை மிக அற்புதமான ஒரு ஒரு விஷயமாக, அழுத்தமான ஒரு பதிவாக வந்து அந்த டைரக்டர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. மிக பிரமாதமான ஒரு படம். ஸோ மிகவும் எளிமையாக எடுக்கப்பட்ட படம். இந்த படம் பார்க்குறப்ப மிக எளிமையாக இருக்கிறது. கன்னடத்தில் ஒரு படம் வந்து திதின்னு ஒரு படம், ஒரு அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து ஒரு 24 வயசு டைரக்டர் தன்னுடைய ஃபஸ்ட்டு படமாக அந்த படத்தை நான் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியம் நிறைஞ்சிருந்துச்சு. இங்கே பேய் பேய்னு சுற்றிக்கிட்டு இருக்கும் தமிழில், திரும்பி பார்த்தா வந்து மராட்டிய சினிமாவும் வந்து கன்னட சினிமாவும் அதனுடைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்லேயும் இப்படி ஒரு அழகான சினிமா, சமூக நோக்கூட சினிமா வராதா அப்படிங்கிற ஏக்கம் கனவு அப்படியே எங்கெங்கேயாவது பொங்கிக்கிட்டே இருக்குது. எப்படியோ ஒரு காகா முட்டையை பார்க்க முடியுது, வேறு முட்டையெல்லாம் வரமாட்டேது, எல்லாக்கும் முட்டையாக அப்படின்றப்ப வருத்தமாக இருக்கும். நல்ல கலைஞனாக தொடர்ந்து தமிழ் சினிமா நல்ல சினிமா மட்டுமே கொண்டுகிட்டு இருக்கிற கலைஞனாக இந்த தமிழ் சினிமாவில் வாழ்ந்துட முடியுமாங்கிற ஒரு ஏக்கம் கனவு ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோலே தெரிஞ்சிருது அந்த படம் ஓடுமா ஓடாதான்ட்டு. சினிமாக்கான ஆயுள் எப்படி விவசாயம் அழிஞ்சு சுக்கல் சுக்கலாக நொறுங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தமிழ் சினிமாவும் சுக்கல் சுக்கலாக நொறுங்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட 10 ஹீரோக்கள் படங்களை தவிர இந்த படம்லாம் ஓடுமான்னு பயமா இருக்கு. என்ன நம்பிக்கையில் அண்ணன் வந்து இந்த படம் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி சமுத்திரக்கணி அண்ணன் கேட்டாரு. அதே நினைச்சதுல நான் அப்பாங்கிற ஒரு பேர் எவ்வளோ அழகான வார்த்தை, அந்த பேர்ல டெய்லி ஒரு குரலை போடுறாரு, எவ்வளோ தமிழ் அன்பு பாசம், அழகான தமிழ் சினிமாவை கொடுக்கணுங்கிற ஏக்கம், இந்த கனவோட ஒரு நல்ல சினிமாவை விதைக்கணுங்கிற கனவோட இருக்கிறப்ப இந்த படம் எங்க ஓட எப்படியோ ஓடி ஆகணுமே, இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. பெரிய ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க, யாராவது நல்ல நடவடிக்கை எடுப்பாங்களான்னா அதுவுமே எனக்கு தெரியல. ஸோ என்னன்னா மிக மோசமான நிலைமையில தமிழ் சினிமா இருக்கிறது. சிறு படங்கள் எடுப்பதற்கு, நல்ல படங்கள் எடுப்பதற்கு வந்து யாருமே கதவை திறக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ நல்ல சினிமாவை நோக்கிய கனவோடு இருக்கிற கலைஞர்களினுடைய நிலைமை என்னாகும்னு எனக்கே தெரில. ஸோ தினம் வந்து நல்ல சினிமா எடுக்கிற கனவோடு இருக்கிற அவன் வந்து பர்சனலாக அவனே வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணி அவன் வீட்டுக்குள்ள பார்த்துக்க வேண்டியதானோ, இல்லை திதி மாதிரி அனுப்ப வேண்டியதானா அப்படின்னு தெரில. வேற ஒரு இடத்தை நோக்கி எப்படி வந்து சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறதோ, நல்ல சினிமா எடுப்பவர்களும் வேறு இடத்தை நோக்கி நகர வேண்டிய, வேறு தளத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படவில்லை. நல்ல கலைஞர்களை இந்த இந்த நாடு வந்து தன்னுடைய அசட்டுன்னு கொண்டாடல. ஒரு அசோகமித்திரனை, முக்கியமான ஒரு கலைஞனை, முக்கியமான வந்து ருத்ரையா இறந்து போனது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. ஒரு ஒரு கலைஞனை வந்து அசட்டுங்கிற இந்த நாடை வந்து கொண்டாட மறுக்குது. ஒரு எழுத்தாளர்னா நல்ல டைரக்டரை, சேரன் மாதிரி மிக ஒரு அற்புதமான டைரக்டர் வந்து கெஞ்சி கதறி கதற விடுது, அழ விடுது. அப்படி ஒரு மோசமான ஒரு அசட்டே மதிக்காத ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப ஒரு மிகவும் வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல சினிமாவை நல்ல படைப்பை கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னே தெரில. இந்த நாட்டில் வந்து விவசாயம் செத்துட்டு இருக்கு, ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட எப்படி அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறது? அந்த ப்ரொடியூசர் நாளைக்கு இருப்பாரா? அந்த டைரக்டர் நாளைக்கு அதே கனவோட இருப்பானா? ஊர்ல அங்கிருந்து ஒருத்தன் கிளம்பி வர இதே கனவோட கிளம்பி வருவானா? கமர்ஷியல் படம் எடுத்து எப்படியாவது 100 கோடி சேர்த்துட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடுவோண்டா அப்படிங்கிற கனவோட வருவானா? நாங்களாம் பாலச்சந்தர் பாரதிராஜா பார்த்து அவ்வளோ கனவோட கிளம்பி வந்தோம். வெயில் அங்காடித்தரு காதல்லாம் வர்றப்ப அந்த ஒரு கனவு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கனவுலாம் நொறுங்கிடுச்சு. நல்ல சினிமா எடுக்கிற காலமே நொறுங்கிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு வந்து விசாரணைங்கிற ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் கொடுப்பதற்கு 5 வருடம் ஆகிறது. பின்னாடி வந்து தனுஷுங்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்கு சார், பின்னாடி ஒரு நல்ல போன் இல்லாம அது இல்லாம தமிழ் சினிமா வந்து பேய்க்கு பின்னாடி போயிட்டு இருக்க நினைக்கிறப்ப மிகவும் வருத்தமா இருக்கிறது. நல்ல தமிழ் சினிமாவில் நல்ல சினிமாக்கள் வர வேண்டும், சமூக நோக்குள்ள படங்கள் வர வேண்டும். அதற்கு முன்னோடியாக இந்த படம் இருக்கும் என்று இந்த ட்ரெய்லர் எனக்கு சொல்லுது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.